வாழ்க்கையில் எத்தனையோ பேர்களை விடுதலை வணக்கம் இருக்கிறோம், முயற்சி பேசுகிறோம். ஆனால் நமக்கான ஆனால் போகும் இவர்கள் செய்வது என்பதற்கு அறியாமல் செய்கிறார்கள்.
இவர்களை முடித்துவிடும் என்பதற்கு சமமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையே நாம் என்ன செய்கிறோம்? தெரியாமல் நமக்கு ஒருவர் தவறு கிடைத்துக் கொண்டாலும் கூட, தெரியாமல் நமக்கு ஒருவர் துன்பத்தை கொடுத்து விட்டாலும் கூட, அவன் அதை வேண்டுவிட்டே செய்திருக்கிறான். இதை எனக்கு இவன் எனக்கு திட்டப்பட்டு செய்திருக்கிறான். எப்படியோ நான் காட்டிக்கொண்டு இந்திரம் என்று காட்டிருந்தேன், எனக்கு எதிராக குறித்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி குற்றமன்றங்களை நாம் குறித்துக் கொடுக்கவில்லையா? குற்றப்பட்டு கொடுக்கவில்லையா? ஆமா, இயேசு தன்னுடைய எதிரை கூட பண்ணித்தார்கள். அது அவர் இந்த உலகத்தின் மேல் இந்த மக்களுக்கு பேசிக் கொண்டிருந்தார். நன்மையில் நான் மறக்க முடியுமா? அந்த அன்பினமாக புறக்கணிக்க முடியுமா? அந்த அன்பு நமக்கு எவ்வளவு தேவையாக இருக்கிறது? அந்த அன்பினாலவோ தேவன் இந்த மட்டத்தில் இருக்கின்றார். இயேசுவை நம்பி மறந்துடலாமா? உங்களுடைய அன்பின் சூழலிலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம்.
உங்கள் அன்பின் ஆசீர்வாதங்களை நாங்கள் காண்பதற்கும் எங்களுக்கு வழிபாடு தொடர்ந்து எங்களை அன்பு செய்யும். இந்த நாட்டிலே நம்மை என்ன சொல்லுகிறது?
இதை வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏன் எதற்காக என்று நம் உள்ளம் கேட்டுக் கொள்வது ஏற்றுக்கொள்கிறார். அது பாவம். நீ செய்த பாவங்கள் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்குகின்றன. உனக்கு சிந்திக்கின்ற சக்தியை குறிப்பிட்டு என் நல்லது எது கெட்டது என்று அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை கொடுத்திருக்கிறது. ஒரு வேடிக்கை மறந்தால் உனக்கு சொல்வதற்காக வழிமுறை கொடுத்திருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். நானும் அவர்கள் சீடர்கள் அதில் எத்தனையோ செய்யப்பட வேண்டும் என்றிருக்கிறார்களே, அதை மடித்ததற்கோ என்றால் உங்கள் பாவம் எப்படி வரும், உங்கள் வாழ்க்கையிலே இருந்தவர்கள் எப்படி வரும் என்றை நோக்கி கேட்கிறார். உண்மைதான், முக்கியமானது நம்முடைய பாவத்தினால்தான் நமக்கு எத்தனை கஷ்டங்கள், நம்முடைய பாவத்தினால்தான் நமக்கு எத்தனை துன்பங்கள். அது மட்டுமா, நம்முடைய பாவத்தினாலே நமக்கு மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் எத்தனை கஷ்டங்கள் தங்களுக்கு. இதை நம்பி கொண்டவர்களை நான் எத்தனை இருக்கிறேன், என்னால் முடியும் என்று அனுப்பியிருக்கிறேன். அவர் கஷ்டப்படுவதை பார்த்து எத்தனை முறை நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். அவமானம் பாவங்களை பாவங்கள்
நான் சுவாமி இல்லை என்று ஒரு நாள் குறித்து நல்லவரே என்று எது பார்க்க கொண்டு அவர்களை நல்லது அவர்கள் ஒருவரைக்கும் நல்லவர்கள் நம்முடைய நிலை என்ன இது ஒரு அருமையான வினோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் நம் உள்ளம் பேசுவதை பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த நிபுணத்தில் ஒரு பரிசையின் நாடு நான் அசுத்தமாக வரைக்காட்டிக் கொண்டு சென்று கொண்டிருந்தான் Thank you.
இந்த உலகத்திலே நல்லவன் ஒருவன் இருப்பாமா என்று நான் உற்று நோக்குகிறேன். ஒருவன் இருக்கின்றேன். அப்படிப்பட்ட பதத்தை நான் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் சுற்றிலும் பாவமே இருக்கின்றது. ஆரம்ப நாட்களிலே ஒரு திரைப்படத்திற்கு சென்றோம் என்றால் நாங்கள் குழந்தை பருவத்திலே திரைப்படத்திற்கு சென்றார் அது தெரிந்தால் எங்கள் பொத்து தந்தை எங்களை திட்டுவார் அடிப்பார். அப்படிப்பட்ட காலம் இருந்தது. இருப்பவர்கள் திரைப்படம் பார்க்க மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது வெறும் திரைப்படம் பார்த்தவர்கள் டிவிகளிலும் இருக்கிறார். வார்த்தைகள் இதெல்லாம் இவற்றையெல்லாம் தாண்டி இந்த சோதனைகள் எல்லாவற்றையும் தாண்டி நாம் இயேசுவிற்கே வர வேண்டும். இயேசுவிற்கே வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்றார். இன்று எனக்கு நாளை உனக்கு நம்முடைய நேரம் எப்பொழுது வரும் என்று தெரியாது. ஆகியேன் இப்பொழுதே நான் தேவனத்திலே மனம் இறங்க வேண்டும். தேவனத்திலே மனம் இறங்கினால் நம்முடைய பாவங்கள் கண்டிக்கப்படும். நாம் வசந்தத்திற்குள்ளே நுழைய முடியும். இந்த வருடத்திலே எத்தனை காரியங்கள் சுற்றி நடந்தாலும் கூட அவையெல்லாம் நம் கண்டிருந்து அப்பாற்பட்டவையாக இருக்கின்றன. வரம்பு நான் பாதத்தை உம்மை
உங்களுக்கு நீங்கள் அளவில்லாத அன்புகொண்ட நாம் தெய்வம் இவ்வளவு போதை நடத்தினார். இந்த நாளில் தந்தையே என் ஆவியை ஒன்றையோ உடைக்கின்றே என்று கூறி இவ்வளவிற்கு அப்பா நன்றாய் அனுபவித்த அந்த குறிக்கோடு பார்த்த தன்னையே ஆணை பார்த்து தன் உயிரை நீ இந்த நாளிற்கு இந்த நாளில் நாம் இருந்து வருகின்றோம். இதோ தன்னிதா உயிர் கடவுளின் அன்பு எத்தகைய அன்பு என்பதை 103வது அத்தியாயத்திலே கூறியிருக்கின்றார். பொதுவாக இதை வாசித்தேமா படித்து மனதில் கொண்டு எதிரே வெளியில் அணியெடுத்து வைத்திருக்கின்றனாம். அதையே உண்மையில் ஆவியை ஒப்படைக்கின்றே என்ற வசனத்தை மனதிலே தத்துவமாக காணி போல அறிவித்து ஆண்டவரை தியானிப்போம். என் உயிரை ஆண்டவரை பகிர்ந்து என் பொருளுடனே அவரது திருப்தியை ஏற்று என் உயிரை ஆண்டவரை பகிர்ந்து அவருடைய பணிவான செயல்கள் அனைத்தையும் அணவாமே அவரது குற்றங்களையெல்லாம் அணிகின்றார், பொன்னுமைகளையெல்லாம் குணமாக்குகின்றார், அவர்கள் உயிரை மறுபடியிலிருந்து வைக்கின்றார், அவர்களுக்கு நேர்மையும் இரக்கத்தையும் அமைதியாக கொண்டிருந்தார், அவர்கள் வாழ்நாளை நலன்களால் நடைமுறை செய்கின்றார், ஒரு இளமை பிரதி இளமை என புரிவாக முடிவு ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை ஒடுக்கப்பட்ட அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார், அவர்கள் வழிகளை மோதி வெளிப்படுத்தினார், அவர்கள் செயல்களை இசையமாக பாடுபாடு செய்தார், ஆண்டவர் ரத்தமும் அமர்ந்து கொண்டவர், நீதிய உண்மையும் இழந்து கொண்டவர், அவர் எப்போதும் கடித்துக் கொள்பவர் அல்ல, என்றென்றும் தினம் கொள்பவர் அல்ல, அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை அங்கீகப்படவில்லை, அவர் தஞ்சு பொருளுக்கு பாவம் பேரன்பு மண்ணிலிருந்து விண்கலவும் போன்ற உயர்ந்தது, மேற்கிலிருந்து கிழக்கு எத்துணை தொலைவிருந்ததோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை அமைந்திருந்து அவர் அகற்றிருந்தார், தந்தை நம் பிள்ளைகளின் இழந்து காட்டுவது போல் ஆண்டவர் அவர் நஞ்சு போட்டியில் இறங்குகிறார், அவர் நமது குடும்பத்தை அறிவார், நாம் பூசி என்பது அவர் நினைவிடுகிறது, மனிதரை வாழ்வார் தந்தை போன்றது, வயதை கூட அவர்கள் வளர்கின்றனர், அதன் மீது காணடைந்ததும் அது இல்லாமல் போகின்றது, அது இருந்த இடமே கிடையாது போகின்றது, ஆண்டவரது பேரவோ அவர்கள் நஞ்சு போட்டியில் என்றென்றும் இருக்கும், அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது இருக்கும், அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளைகளின்படி நடப்பதை கருத்தாக இருக்கும் அது நினைக்கும், ஆண்டவர் அவர் அரியணையை இல்லத்தில் நினைவுறுத்தியுள்ளார், அவரது அரசுக்கு அனைத்து மீதும் பரவியுள்ளது, அவரது சொற்கேற்று நடக்கும் மனிதனிப்போரை ஆண்டவரின் தூதர்களை அவரை போற்றுங்கள், ஆண்டவரின் படைகளை அவர்தான் பணியாளரை அவரை போற்றுங்கள், ஆண்டவரின் ஆட்சி தளத்தில் வாழும் அனைத்து படைப்புகளை ஆண்டவரை போற்றுங்கள், எதுவுமே ஆண்டவரை போற்றுங்கள், அதையே உன் கையில் என் ஆணையை ஒப்படைக்கின்றேன் என்று நரணிக்கு தன் உயிரை மாறை வார்த்த தலைவனை நாம் இதயத்தில் இருத்தி நான் முழுவதும் சிந்திப்போம்.